Hello friends, welcome back to our happy home. March 8th, Women's Day. இப்போ சமீப காலமா நிறைய பேர் வந்து இதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து இது பெருசாக விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லி எடுத்து செலிப்ரேட் பண்ணது கிடையாது. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விமென்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், அது நம்ம கரெக்டாக தான் செலிப்ரேட் பண்ணுறோமா, இது தேவைதானா, இந்த மாதிரி க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விமென்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், இதுக்கான ஆன்சர் பல பேர்கிட்ட இருக்கும். எல்லாத்துக்குமே இது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பொதுவாக லேடிஸ் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு வேக வேகமாக வேலையை பார்த்து, வீட்டு வேலைகள் பார்த்து, ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போயிட்டு, ஈவினிங் வந்து குழந்தைங்களை படிக்க வச்சு போய் தூங்க, இதே மாதிரி ரொட்டீன் ஒரு ரொபாட்டிக் லைஃப் வந்து நம்ம லைஃப்பில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதிலிருந்து ஒரு பிரேக்காக தான் நம்ம வந்து இந்த விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இப்படிங்கிறதான் இதோட ஆன்சர். இது வந்து பொதுவாக எந்த லேடிஸ் கிடைக்கிறாலும் எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் தான். பட் இதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயம். பொதுவாக நம்ம வந்து இதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் ஒர்க்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துப்போம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க வேண்டாம், லஞ்சுக்கு வந்து வெளியில் போகலாம், ஃபேமிலியாக எல்லோரும் ஹோட்டலுக்கு போகலாம், இல்லை இன்னைக்கு ஒரு நாள் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பொதுவாக வந்து இந்த விமென்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வே வந்து கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமென்ஸ் டே நம்ம அஸ் அ விமனாக நம்ம வந்து எல்லா வேலைகளும் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பிரேக்னால் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. மேபி இது வந்து ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. நமக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம், கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யும், ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ். பட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னனே தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு வேர்ட் நமக்கு வருமா? அப்படி ஒரு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. அப்போ எப்படி தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து உங்களோட அடுத்த க்வெஸ்சனாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் இந்த மாதிரி கேப் கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் வந்து உண்மையான ஹாப்பினஸ் எது அப்படின்றது வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணி இன்றைக்கி நம்ம பண்ணாமல் ஒரு விட்ட ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைப்பா, அதெல்லாம் அப்போ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நமக்குன்னு பிடிச்ச விஷயங்களை வந்து இப்போ நமக்கு பண்ணுறதுக்கான டைம் நம்ம வந்து எடுத்துக்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் நமக்கு இருந்தால் கூட அது நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற டெம்பரவரி சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டிக்காக போய் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து திரும்ப நம்ம தூசி தட்டி வெளியில் எடுக்க போகிறோம். அது மூலமாக கண்டிப்பாக இந்த விமென்ஸ் டே வந்து சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் படிக்கிற டைம்லையோ இல்லை நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லையோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சந்தோஷமாக பண்ணியிருப்போம். அப்போ வந்து நமக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த டிபெண்டன்சிஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து ஒரு டிராயிங் வரைகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸில் நம்ம விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு மனசுக்கு ஆசைப்பட்டு என்ன நடந்தாலும் நான் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் முடித்து வேலைக்கு போய் அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய லைஃப் நம்மளோட போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ நிறைய விஷயங்களை விட்டுட்டு இப்போது உட்காந்துருப்போம். இப்போவுமே நம்ம வந்து நமக்கு ஹாப்பினஸ்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுறோம். பட் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ஹாப்பினஸாக இருக்க முடியாது. நம்மளோட உண்மையான ஹாப்பினஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜில் நம்ம என்ன பண்ணுமோ அங்கே தான் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத யோசித்து அதை வந்து நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து நான் வந்து பெருசாக பிகாசோலாக ட்ராயிங் பண்ணுறேன், பெரிய ட்ராயிங் கிளாஸஸ்லாம் போய் நல்லா பண்ணுறேன் அப்படி கிடையாது. சுமாராக தான் டிராயிங் பண்ணுவேன். பட் எனக்கு டிராயிங் பண்ணால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் நாளைக்கு பண்ண போகிறேன். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணுறாங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா, நான் சில நேரங்களில் ஏதாவது ட்ரா பண்ணணும்னு நினைப்பேன். பட் ஒரு ஆத்மார்த்தமாக எல்லா விஷயத்தையும் மறந்து எந்த டிபெண்டன்சிஸும் இல்லாமல் நம்ம உட்காந்து ஒரு 2 hours 3 hours இருந்தால் கூட வேறு எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் நம்ம அதுக்குள்ளே ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து நம்ம அதை பண்ணும்போது உண்மையிலே வந்து நமக்குள்ளே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி நான் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்த டைமில் கூட நான் ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஸ்ட்ரெஸ்டாகவோ எந்த மாதிரி இல்லை. பட் வந்து ஒரு வீடியோ நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டாவது ஒரு வீடியோ வந்து ஒரு ஆர்ட் வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஸ்விட்ச் போர்டு ஆர்ட்.
அந்த ஆர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோக்காக எடுத்து நான் பண்ணேன், பட் நான் பண்ணதினமும் அது வீடியோக்காக. பட் அந்த ஆர்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வீக்கு வந்து நான் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக வந்து இருந்தேன். அந்த ஹாப்பினஸ் அந்த ஒரு நாள் பண்ண டிராயிங்னால நான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் தான் என்னோட ஹாப்பினஸ் இருக்குது. இல்லைன்னா உண்மையிலே எல்லா லேடிஸ் மாதிரி நானுமே எதில் என் ஹாப்பினஸ் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தேன். நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம குழந்தைங்க தான் நம்ம ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்குது, நம்ம குழந்தைங்க தான் நம்ம ஹாப்பினஸ் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேருந்து ஒரு ஹாப்பினஸ் வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது தான். ஸோ இந்த விமென்ஸ் டேயில் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணலான் இருக்கேன். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, நோ ஃபோன் நோ டிவி. இது ரெண்டையும் தூக்கி வச்சுட்டு இந்த கெஜெட்ஸ் வேர்ல்டுலேருந்து கொஞ்ச நேரம் நம்ம பிரேக் எடுத்துக்கிட்டு நமக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு பட்டுச்சுன்னா, உங்களுக்கு இது சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த விமென்ஸ் டே என் கூட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய ஒய்ஃபோ இல்லை பொண்ணோ உங்களுடைய அம்மாவோ, ஏன்னா பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க அம்மா கிட்ட எப்படி இருக்காங்க அப்படின்னு இவ்வளோ நாள் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது உங்கள் அம்மாவோ இந்த மாதிரி யாராக இருந்தாலும் அவங்க விமென்ஸ் அவங்களுக்கு வெறும் கேப் கொடுக்கறது, அவங்களுடைய ஒர்க்லேருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கறது மட்டும் வந்து விமென்ஸ் டே செலிப்ரேஷன் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸை வந்து அவங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி வந்து லேடிஸால் நம்ம வந்து சொல்லிட்டோம் ஈஸியாக, என் கூட சேர்ந்து விமென்ஸ் டே வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் சொல்லிட்டேன். பட் எல்லாரோட மைண்ட்லேயும் என்ன ஓடுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 3 hours 4 hours அதை எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு போய் நம்ம போய் உட்கார முடியும் அப்படிங்கிறதான் கண்டிப்பாக எல்லார் மைண்ட்லேயும் ஓடுற ஒரு க்வெஸ்டின். ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து வீட்டில் இருக்க ஜென்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்காக தான். ஒரு 2 மணி நேரமோ ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஜஸ்ட் அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து கொடுங்க. நீங்களுமே லேடிஸ் வந்து அதை எல்லாத்தையும் மைண்ட்லேருந்து மறந்துட்டு, ஸோ இது வந்து நம்ம நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்காந்து நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பொறுப்புலேருந்து விலகிட்டுமோ, அந்த மாதிரி கில்ட்டியான திங்ஸ் வந்து நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இதில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நமக்கான ஸ்பேஸை நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் முடியும். நம்ம வந்து திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அடுத்தவங்கள சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அதுக்கு முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். உண்மையிலேயே நம்ம சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான சந்தோஷமான விஷயங்களை நம்ம செய்ய முதல்ல பழகணும். அதுக்கான டே தான் இது. ஸோ இந்த விமென்ஸ் டேக்கு லேடிஸ் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைங்க. ஜென்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு லேடிஸ்க்கு அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து கொடுங்க. ஸோ இந்த விமென்ஸ் டேவை நம்ம வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம். இதை செலிப்ரேட் பண்ணி முடித்த உடனே உங்கள் எல்லாத்துக்குமே உண்மையிலே ஒரு ஃபீல் வரும். இதே மாதிரி ஒரு மாதம் இருக்கையோ இல்லை வாரம் இருக்கையோ நம்ம நமக்கான ஸ்பேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா. ஸோ பார்க்கலாம் இந்த விமென்ஸ் டேக்கு நம்ம எப்படி இதை செலிப்ரேட் பண்ணுறோம், எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கோங்கிறத. ஹாப்பி விமென்ஸ் டே. இதை செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அவர் ஹாப்பி மம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.